எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழுக்கான ஹோஸ்டிங் யார் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் வந்து பயங்கரமாக சரவுண்ட் ஆகுது. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஃபைனல் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா ஏற்கனவே ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து நிறையா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல்லேருந்து நமக்கு வந்து நியூஸ் நம்ம கேதர் பண்ணி சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் 100% வந்து கன்ஃபார்ம்டாக சோர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ கடைசி காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா கூட தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டோம். பட் இப்போ திடீர்னு சிவகார்த்திகேயன் சும்மா இருக்கார், ஸோ அவர்கிட்ட வந்து 100 கோடி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100 கோடி அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மார்க்கெட் ப்ராடா, இந்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மார்க்கெட்டுடைய ப்ராடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் வந்து, ஏன்னா ஹிந்தியில் படம் பண்ணிட்டாரு, ப்ளஸ் நல்ல எக்ஸ்போஜர், இப்போ மகாராஜா வர நல்ல ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் சேதுபதி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். ஸோ மேபி எல்லாம் வந்து கடைசி நமக்கு குழப்பறதுக்கு ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதாவது பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக யார் ஹோஸ்ட் ஆகிறப்போறா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எப்பவுமே கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பிக்பாஸில் ஒரு போனி ஆகும். ஆனால் இந்த வட்டம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது மொதல் ஹோஸ்ட்டை சொல்கிறா அப்படின்ற மாதிரி பதிலை சொல்கிறா அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரியே அந்த பேட்டர்ன்லேயே எல்லாம் கேட்குறாங்க. ஹோஸ்ட் மொதல் சொன்னியா, அதை சொல்லிட்டு அதுக்கு வந்து நீ கண்டஸ்டன்ட் இவன் வரான் வரான்னு பேசு, அதை விட்டு ஏன் வந்து சொல்ல மாட்டேற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். விஜய் சேதுபதி அவர்கள் தான் இது வரைக்கும் நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் தான் வந்து ஃபைனல் அப்படிங்கிறது தான். சரி, இப்போது அதற்கு என்ன தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது விஜய் டிவி சர்ப்பிலேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, நிறைய விசாரித்தப்ப நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் வச்சு விசாரிக்கிறப்ப பிக்பாஸ் 8 தமிழுக்கான செட்டு வேலைகள் ஆரம்பமானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். ஸோ தள்ளி போகிறது பிக்பாஸ் 8 தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. என்னப்பா ஹோஸ்ட் எதுவும் பிரச்சனையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக விஜய் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நடந்திருக்கு ஈபிபி ஃபிலிம் சிட்டியில். அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து போனாங்க, போயிட்டு வேறு லெவலில் பார்த்துட்டு அங்கே போனவங்க வந்தவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா கமல் சாரோடைய பேசுவார் தெரியுமா, அதில் தான் விஜய் டிவி அவார்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கடுத்து தான் பின்னாடி வந்து பேக் சைடில் விஜய் டிவியோடைய பிக்பாஸோடைய இவிபி செட் வரும் அப்படிங்கிறது. ஸோ எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போய் பார்க்கும் பொழுது என்னடா கயிறம் கட்டியாக தொங்குது அப்படின்ற மாதிரி, எவனோ ஒருத்தர் உள்ளே போனேன் பெயிண்ட் அடிக்க கோபாலன்ட்டு அவன் இன்னும் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தடையாக இருக்கும் உள்ளே. ஆனால் இப்போதே உள்ளே போனால் வடிவேல் இந்த விண்ணோ ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதவை திறக்கிறப்ப ஒன்றுமே இருக்காதுல்ல, அந்த மாதிரி இந்த சைட்லேருந்து கதை திறந்து பார்த்தா அந்த சைடு செட் ஒர்க்கு ஒன்றுமே நடக்கலையாம். அப்படியே புதாகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா யார்றாது என்ன ஒரே அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. பிக் பாஸ் செட் எங்கே 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 தேடிட்டு இருந்திருக்காங்க, கிடைக்கவே இல்லை. நமக்கு அந்த செய்தி வந்து வந்திருக்கு. அப்போ August 12 ஆகி போச்சு, பாம்பேலேருந்து டீம் இறக்கியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னு நாங்கள். அப்போ இன்னும் செட்டே நடக்கலையா, அப்போ சீரியல் செட்டு எதுவும் நடக்கலையான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு பட்டனை தட்டினா அப்படியே பாம்பு அடிக்கிற மாதிரி வீடு வந்து எழுந்து வருமா அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃப்ளோரோடைய பிளான்ஸ்லாம் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிட்டாங்களாம். ஓகே, அந்த வட்டம் வந்து இந்த கான்செப்ட்லாம் கிடையாது, ரெண்டு வீடு கான்செப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப டிசைன் எப்படி இருக்கணும், அவுட்லுக் என்ன, ஸோ எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்து செட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதற்கான நேரம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக போய்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் வருது. சரிங்களா, ஓரளவு உள்ளே போகிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்பயுமே ஒரு 2 மாதம் முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருவாங்க யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரி ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டு அதெல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியன்ஸை வந்து குஷிப்படுத்துகிற அளவுக்கு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் அதுதான் வந்திருக்கு. ஓகேவா, சரி. அப்படி இருக்கிறப்ப செட்டு எப்போ போடுவாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் நடந்ததுனால தான் இவ்வளோ டிலே. இன்னுமேல் வேலையை பாடுறா, சும்மா கிரிட்டு 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 கிரிட்டுனு ஆரம்பிப்போம்டா அப்படின்ற மாதிரி விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான். ஸோ அடுத்தடுத்து வந்து வேகம் எடுக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ அக்டோபர் 1 தொடங்கும் பிக் பாஸ் எப்போ தொடங்க போகுது
அப்படின்ற அடுத்த கேள்வி. ஸோ அக்டோபர் 1-8 அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தோம், ஆனால் ஸ்டார்டிங்கே அக்டோபர் 6 தான். அதுக்கு முன்னாடி தொடங்கினா செப்டம்பர், ஸோ வாய்ப்பே கிடையாது. ஸோ அக்டோபர் 6 தொடங்க வேண்டிய டிஸ்க் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்து வந்திருக்கு. அதாவது அக்டோபர் 6 கிடையாது, அக்டோபர் 13 லான்ச் டேட் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு வாரம் இங்கே தள்ளுது, அப்போ என்ன ஆகும், ப்ரொமோ ஷூட்டும் தள்ளி போவோம். ப்ரொமோ ஷூட்டும் தள்ளி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த மெயின் ப்ரொமோவும் தள்ளி போவோம், ஐலோகோவும் தள்ளி போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிலே, சின்ன டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ ரீசெண்டாக கிடச்ச அப்டேட்டு. ஏன்னா அங்கே கயிறம் கட்டியமாக தொங்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு விசிபிலிட்டியும் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியல. ஏன்னா பிக்பாஸ் 8 தமிழுக்கான செட்டு வந்து இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் ஷூட் வந்து எப்பயுமே க்ரீன் ஷீட்டில் தான் வந்து பண்ணுவாங்க, ஸ்க்ரீனில் எடுத்து அதை மேட்ச் பண்ணி எழுந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது வந்து எப்போ காட்சி கிடைக்குதோ விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் ஒரு வாரங்களில் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணிடுவார். ஸோ அப்படி இருக்கும் ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 நம்ம வந்து வந்துடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப சிம்பிள், இந்த வட்டம் பிக் பாஸ் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட். ஓகேவா, அடுத்து பிக்பாஸ் 8 தெலுங்குக்கான ப்ரொமோ வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லையா. நம்ம ஏற்கனவே சொல்லி 2 வீடியோன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரியா. இந்த டாஸ்க் வந்து எப்பயுமே பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எப்பயுமே பில்டப் கொடுப்பாங்க. ஏன்னா சீசன் 7 அப்படி தான் கொடுத்தாங்க, டாஸ்க்கு அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரிலாம் கமல் சார் பில்டப் கொடுத்தாரு. கடைசி பார்த்தீங்கன்னா டாஸ்க்குனா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசி கூல் சுரேஷ் மாதிரி உள்ளே வந்து ஆள் வந்துக்கிட்டு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாம் சுற்றி நின்றுட்டு அப்படின்னே இந்த சீசன் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். டேய் நல்ல டாஸ்க்காக வந்து போட்டு விடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த வட்டம் அந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஸோ டாஸ்கில் வந்து வெறித்தனம் காட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரியே தெலுங்கில் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஃபினிட்டி பயங்கரம் அப்படின்ற மாதிரி. ஸோ கடைசி எதுவும் பண்ணலைன்னா வேறு வீட்டுக்கு போயிடும் அப்படின்றத எப்படி காட்டுறாங்க அப்படின்னா ஒரு பாலைவனத்தில் வந்து உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பயங்கர டஃப்பாக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த வட்டம் தெலுங்கு எப்பயுமே டஃப்பு தான். நான் 5வது சீசன்லேருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன் தெலுங்கில். ஸோ பயங்கர டஃப்பாக தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. அங்கே வந்து வாய்க்கா தகராறுலாம் நடக்கும், அவனை காரில் ஜெயிச்சுட்டு போகிறேன் வின்னராக இருந்தாலும் சரி வின்னருடைய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டுன்னு கண்ணாடி காரை உடைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பிரளயம் பண்ணாங்க சரியா. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ரத்த பூமிடா, அங்கே குலாவத்தன்னா ரத்தம் தான் வரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பசங்க. இங்கே தமிழில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் தின்றவெல்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக தான் போவாங்க அப்படிங்கிறது தான். இங்கே தான் வந்து மிச்சர் திங்கிறவன் எல்லாம் வந்து அடிக்கடி உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு நானும் பிக் பாஸ் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. டே எதுக்குடா வந்திருக்கேன்னா கப்பு வின் பண்ணோம் டைட்டிலு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேய் என்னடா அவனுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்னா அதிக மிச்சர் தின்றவன் டைட்டில் வின் பண்ணலாம்டா, அதுக்காக பிக் பாஸ் கப்பை தூக்கிடுவியா அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு பொசிஷனில் எப்படி தெலுங்கு இருக்குமோ அதே மாதிரி தமிழ் இருக்குமா. அந்த வட்டம் 2 ஹவுஸ் கான்செப்ட் வேணாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சிங்கிள் ஹவுஸ் கான்செப்டே போதுண்டா ராசா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இந்த வட்டம் ஹோஸ்ட் வந்து புதுசாக இருக்கிறதுனால கண்டஸ்டன்ட் பழசாக போட்டால் கொஞ்சம் பிக்கப் ஆகுமா, அதாவது வனிதா மாதிரி ஆட்கள் உள்ளே வந்து பிரதீப் மாதிரி ஆட்கள் இல்லை வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு சஸ்பென்ஸாக உள்ளே இறக்கிடுவாங்களா அதோட பிக் பாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடிவு பண்ணுங்கள். ஏன்னா பிரதீப்புக்கு அணியாய அணியாயின்ட்டுருக்காங்க, அட்லீஸ்ட்டு அவனை உள்ளே அனுப்பிவிட்டிங்கன்னா உள்ளே வச்சு செய்வான் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி பழைய கண்டஸ்டன்ஸ் நம்ம சொன்னோம்ல ஒரு லிஸ்ட்டு, சிவின் விக்ரமன் தினேஷ் விஷ்ணு அப்புறம் நிரூப் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உள்ளே ஒரு 3-4 பேர் செலக்ட் பண்ணி அனுப்பிவிட்டிங்க அப்படின்னா அவங்க டிஆர்பியை பார்த்துப்பாங்க. அவனை சோழியை முடிச்சு போன உட்காந்து எல்லாத்தையும் வந்து பிடிச்சி பிதுக்கி உள்ளே மிச்சம் சாப்பிட்றவனெலாம் போட்டு மண்டையிலே அடிச்சுட்டு இல்லைனா சாப்பிடையா வந்து வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணுவார்கள்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேர் இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆனதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருண் பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒருத்தர் வந்து டியூட்டி கண்ணை குடிச்சிட்டு ஒருத்தர் நடிச்சுட்டு இருப்பாப்பில்ல அவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அவர் உள்ளே வந்தார்னா அப்போ அர்ச்சனாவுடைய அப்போ என்னடாவும் அதே மாதிரியே விளாண்டு ஜெயிச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. தெரியல வழக்கம் போல் ஏஆர்எம் கான்செப்ட் ஒன்று இருக்குது தெரியும்ல, ஆரி ராஜு முகேன் ராவ் அப்படின்ற மாதிரி ஏஆர்எம் அப்படின்ற மாதிரி வரிசையாக ஜெயிச்சு வருவாங்க. 1st சீசன் A, 2nd சீசன் R, 3rd சீசன் M, 4th சீசன் A, 5th சீசன் R, 6th சீசன் M, 7th சீசன் A அப்படிங்கிறப்ப 8th சீசன் R. ஸோ நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக வருது 6ல உங்கள் பேர் ஆரம்பிச்சிது அப்படின்னா நீங்கள் பிக்பாஸ்க்கு வாங்கோ
அப்படி இல்லை ஆறில் ஆரம்பிக்கல அப்படின்னா உங்கள் பேரை ஆறுக்கு மாற்றுங்கோ, அப்படியும் மாற்ற முடியலண்ணா பிக் பாஸுக்கு தயவு செஞ்சு வராதிங்கோ, உங்கள் வீட்டிலே இருந்துக்கோங்கோ, ஏன்னா கப் அடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ வேற ஒன்றும் பெருசாக இல்லை, இதுதான் இப்போதைக்கு நமக்கு வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.